أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعن جرير بن عبد الله رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من لا يرحم الناس لا يرحمه الله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அழகிய பல நற்குணங்களில் இந்த நற்குணத்தை எப்பொழுதுமே நீங்கள் உங்களோடு வைத்து கொள்ளுங்கள் என்ற அழகான ஒரு உபதேசத்தை இந்த ஹதீஸின் வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அது என்ன நற்குணம் என்பதை இந்த ஹதீஸிலே நாம் பார்த்துவிடலாம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள். இந்த ஹதீஸு முஸ்லிம் ஷரீஃபிலே 2319வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லா இர்ஹமுன்னாஸ, எவர் ஒருவர் ஜனங்களின் மீது கருணை காட்டவில்லையோ, இரக்கம் காட்டவில்லையோ, லா இர்ஹமுஹுல்லாஹு, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவரின் மீது இரக்கம் காட்ட மாட்டான் என்ற ஒரு அரைவரி செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய கருத்து சரிவுகள் உள்ளடக்கிய இந்த செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அழகான நற்குணங்களிலேயே மிக மிக அற்புதமான நற்குணம் பிறரின் மீது இரக்கம் காட்டுதல். இரக்கம் என்ற அந்த நற்குணம் தான், அந்த இரக்கம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் எல்லா துர்க்குணங்களும் நம்மை விட்டு அகன்றுவிடும் என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித் தருகின்றார்கள். நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்கள், நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்மை நம்பி இருப்பவர்கள், நம்பாமல் அல்லது இருப்பவர்கள், இப்படி எத்துணை நபர்கள் நம்மிடம் இருக்கின்றார்களோ அதையும் தாண்டி நம்மல்லாத ஜீவராசிகள், பறவைகள், புழுப்பூச்சிகள் இவைகள் அனைத்தின் மீதும் நம்மளுடைய ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த ரஹீம், அந்த இரக்கம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும், கருணை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபர்களின் மீதும் கருணை கொண்டவர்களாக இருந்தார்கள். கருணையின் கருவூலமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். காஃபிர்களை மன்னித்தார்கள், முஷ்ரிக்கீன்களை மன்னித்தார்கள், தனக்கு துரோகம் செய்தவர்களை மன்னித்தார்கள், தன்னை கொல்ல வந்தவர்களை மன்னித்தார்கள், தன்னுடைய சொந்த பந்தங்களை, இரத்த உறவுகளை கொன்று குவித்தவர்களை மன்னித்தார்கள். எல்லா நபர்களையும் மன்னிக்கும் அற்புதமான பண்பாளராக பூமான் நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பது ஹதீஸுகள் நமக்கு எக்கச்சக்கமாக பாடம் நடத்தி காட்டுகிறது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களோடு விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், அதாவது செல்லமாக தன்னுடைய பேர குழந்தைகளை கொஞ்சி கொஞ்சி விளையாடுவோம் அல்லவா, அதுபோன்ற ஒரு தருணத்திலே தன்னுடைய பேர குழந்தைகளை முத்தம் கொடுத்து கொஞ்சி விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பொழுது ஒரு நபர் வந்தார், வந்து நபிய நாயகமே, ரசூலே ஹபீபே, நீங்கள் உங்களுடைய பேர குழந்தைகளை இப்படி கையிலே தூக்கி விளையாண்டு முத்தம் கொடுத்து நீங்கள் கொஞ்சி விளையாடுகிறீர்கள், ஆனால் இன்னலி அஷரத மினல் வலத், அவர் சொன்னார் எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்றாலும் மா கப்பல்து மினுகும் மகதன், என் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட ஒரு
பிள்ளைக்கு கூட நான் முத்தம் கொடுத்ததில்லை என்று சொன்னார். எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். நான் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட ஒரு ஆள் கூட ஒரு பையனும் கூட ஒரு பிள்ளை கூட நான் முத்தம் கொடுத்ததில்லை என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவரின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்ற தகவலை அந்த நேரத்தில் பதிவு செய்துவிட்டு இன்னொரு ரிவாயத்திலே ஒரு அழகான ஒரு செய்தியை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரக்கம் காட்டாதவர்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை கலட்டி எடுத்து விடுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரக்கம், கருணை, அந்த பரிவு காட்டக்கூடிய அந்த பண்பு, இது இல்லாத நபர்களிடத்தில் அல்லாஹ் கடைசி வரைக்கும் இல்லாமலே ஆக்கிவிடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நம்முடைய இயற்கை குணமாக அந்த இரக்கப்படுதல், அந்த கிருபை காட்டுதல், கருணை கொள்ளுதல், இது கண்டிப்பாக நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்கள் மீதும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் வாழ்க்கையை நடத்துகின்றீர்களா அல்லது நடத்தவில்லையா, நீங்கள் நல்ல மனிதரா அல்லது மனிதர் இல்லையா என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுவேன், அதில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சரியான குடும்பத் தலைவர் தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு ஹதீஸில் சரியான குடும்பத் தலைவர், சரியான ஒரு ஆணாக நீங்கள் வாழுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். நீங்கள் காலையிலே வெளியிலே சென்றுவிட்டு நீங்கள் உங்களுடைய பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு நீங்கள் வீட்டிற்கு வருகின்ற பொழுது, வீட்டிற்குள்ளே நுழைகின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்தவுடன் பாசத்துடன் அந்த நேசத்துடன், பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது பேர பிள்ளைகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அத்தா வந்து விட்டாரே, வாப்பா வந்துட்டாங்களே, பாவா வந்துட்டாங்களே என்பதாக ஒரு ஆர்வத்தில், ஒரு ஆசையில், ஒரு பாசத்தில் உங்களை வந்து கட்டி அணைத்தார்கள் என்றால் நீங்கள் சிறந்த ஒரு ஆண்மகனாக நீங்கள் வாழுகிறீர்கள், சிறந்த முறையில் நீங்கள் குடும்பத்தை நடாத்தி செல்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு வெளியில் போயிட்டு வேலைகளை முடிச்சுட்டு உள்ளே வரும்போது பிள்ளைகள் இருந்தால் பார்த்த உடனே வேகமாக ஓடி வந்து நம்மளை கவ்விக்கொள்ள வேண்டும், நம்முடைய கைகளை பிடித்து கொள்ள வேண்டும், நம்ம ஏதாவது ஒரு பையோ ஏதாவது ஒன்று கொண்டு போனால் அதை திறந்து பார்க்க வேண்டும், அத்தா நமக்கு என்ன தீவனம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, என்ன இருக்குது, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் கேட்க வேண்டும். சரதாரசன் சொல்லி கொடுத்த அற்புதமான அடையாளம், ஒரு சிறந்த ஆண்மகனுக்கு உண்டான அற்புதமான அடையாளம். அடுத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உள்ளே நுழைந்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பாசத்தோடு பிடித்து கொள்வார்கள், உங்களுடைய மனைவி இருக்கிறார் அல்லவா, அவள் உங்களை அன்பாக புன்னகையோடு காதலை வெளிப்படுத்தி உங்களை அழகான முறையிலே வரவேற்றார் என்றால் நீங்கள் சிறந்த தலைவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்த அந்த ஹதீஸுடைய முடிவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள், நீங்கள் நல்ல ஆண்மகனாக இல்லை என்றால் நீங்கள் உள்ளே வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் குழந்தைகளும் உங்களை பார்த்தவுடன் விரண்டு ஓடுவார்கள், பார்த்தவுடன் என்ன செய்வாங்களாம், விரண்டு ஓடுவார்கள், ஆஹா இவன் வந்துட்டானே வீட்டுக்குள்ளே, என்னடா பண்ணுறது, வந்த உடனே மூஞ்சியை காட்டுவான், முகரையை காட்டுவான், நம்மளை போட்டு அடிப்பான், கொள்ளுவான், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பானே, இவனா வீட்டுக்குள்ளே வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறு குழந்தையினுடைய உள்ளத்தில் கூட அவன் ஒரு கேவலமான மனிதனாக வாழ்கின்றான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குழந்தைகள் பார்த்தவுடன் அவனை பார்த்து விரண்டு ஓடும், மனைவி அவனை பார்த்த உடனே நடுநடுங்கி போய் வீட்டினுடைய ஒரு ஓரச்சுவரிலே அவர் தனியாக ஒட்டிக்கொள்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதே நேரத்தில் அவன் வீட்டிற்கு வந்து மீண்டும் அவன் வெளியிலே செல்கின்ற பொழுது எப்படி பயந்து நடுங்கி ஒடுங்கி அவர்கள் இருந்தார்களோ அதை விட்டும் சற்று தள்ளி சந்தோஷப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை விட ஒரு சிறந்த உதாரணம் யாருமே சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதற்குள்ளே எல்லாமே வந்து விட்டது. ஒருவனை பார்த்து ஆசையோடு பாசத்தோடு ஒரு குழந்தை வருகிறது, ஒருவனை பார்த்து அழகான முறையிலே ஒரு மனைவி ஒரு புன்னகையோடு வரவேற்கின்றான் என்றால் அவன் சிறந்த முறையிலே குடும்பத்தை நடாத்தி செல்கிறான், மனைவி மக்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கிறான்,
தேவையான அனைத்து ஜீவனாம்சங்களையும் அவன் கொடுக்கின்றான். அழகிய முறையில் அவன் பேசுகின்றான். நல்ல பல காரியங்களை அவன் செய்கின்றான். பிள்ளையின் மீதும் மனைவியின் மீதும் பெற்றோர்கள் மீதும் அவன் இறக்கப்படுகின்றான் என்ற கருத்தையெல்லாம் உள்ளடக்கித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு விஷயத்தை, ஒரு உதாரணத்தை, ஒரு அடையாளத்தை அற்புதமாக சொல்லி காட்டினார்கள். நீங்கள் இன்னையிலிருந்து சரதாசன் அத்தனை சொல்ல வர்றாங்க, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது நம்ம மனைவி நம்மள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நம்மளை பார்த்தவுடன் அது அந்த பிள்ளைகளுடைய அந்த பாச உணர்வுகள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சரதாசன் சொன்ன முறையில் இருந்தால் நீங்கள் நல்ல தலைவராக இருக்கின்றீர்கள், ஆண்மகனாக இருக்கின்றீர்கள். அதை விட்டும் சற்று தூரமாக இருந்தால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து அதை திருத்துவதற்குண்டான ஆயத்த பணிகளை நீங்கள் செய்யுங்கள் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி தருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறந்த மனிதன் யார் என்றால் பிறனின் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருப்பான், மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான், பண்பை பரிமாறிக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அப்படிப்பட்ட பண்புள்ளவனாக இருந்தால் அல்லாஹு ஜல்லசானகுத்தாலா அவருடைய இரக்கத்தை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அள்ளித் தெளிப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக அழகான பண்பை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அத்துணை நற்பண்புகளை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடியவர் மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அனுபவிவானாக. துர்குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அனுபவிவானாக. வாஹு தஆவா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.